முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சம்பந்தி, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதல்ல, நீங்க சொன்னீங்கங்கறதுனாலதான் நான் எதுவுமே பேசாம அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நேரம் ஆக ஆக எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சம்பந்தி சம்பந்தி, கண்மணி எனக்கும் மக மாதிரிதான். பூமிக்காவுக்கு ஸ்டெம் செல்ஸ் குடுக்கறதுனால அவ உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. அதனால அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் சம்பந்தி, இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். மாமா, கண்மணியை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, முதல்ல டோனராவே இருக்க மாட்டேன்னு பிடிவாதமா மறுத்து பேசினவ பெரியத்த போய் பேசினதுக்கு அப்புறம் சம்மதிச்சிட்டா. அப்படி என்னதான் சொல்லி அத்தை அவளை சம்மதிக்க வச்சிருப்பாங்க? எனக்கு தெரியல. ஆனா அண்ணி நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது நல்ல விஷயம். அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த ஆபரேஷன்ல பூமிக்கா கண்மணி ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல கடவுள் மறுத்துருவாரா என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. அது மட்டும் இல்ல, ஸ்டெம் செல் ட்ரீட்மென்ட் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. கண்மணி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். டாக்டர், பூமிக்காவை பார்க்கணும் போல இருக்கு. அவளை எப்ப போய் பார்க்கலாம்? பூமிக்கா மயக்கம் தெளிய கொஞ்சம் லேட் ஆகும். எப்ப பார்க்கலாம்னு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் கண்மணிய இனிமே நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியோ லிக்விட் ஃபுட்டோ கொடுக்காதீங்க. மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நர்ஸ் வந்து சொல்வாங்க. ஓகே? கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அழுது நடிச்சு இப்படியே காரியத்தை சாதிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன? ஓவரா என்னமோ கண்மணி மேல அக்கறை இருக்கிற மாதிரி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.